நரேந்திர மோடி தான் அரிசி கொடுக்கிறாரு, பருப்பு கொடுக்கிறாருன்னா ஸ்டாலின் என்ன கொடுக்கிறாரு அப்படி கேட்காதீங்க. அவர் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு, அது தான் படத்தையும் தான் அப்பே படத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் ஸ்டாலின். ஆனா தமிழ்நாட்டுல சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற ஒரு அரசியல் தலைவர் எடப்பாடி, அவர் எனக்கு பிஜேபி கூட்டணி வேணான்னாரு. இனிமேல் நீங்க எப்பயும் முதலமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சிக்கு இறங்கு குழம் ஆரம்பிச்சிருச்சு, ஏழு செடி பிடிச்சிருச்சுன்னா அது எடப்பாடிக்கு தான். வெங்கடேசனுக்கு பக்கத்துல இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார் சரவணன். நான் அதிமுகவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைஞ்சபட்ச தேர்தல் முடிகிற வரைக்குமாவது சரவணன் அதிமுக இருக்கணும், கட்சி மாறிடக் கூடாது. அப்படி ஒரு ஆளு இவர் நம்ம எம்பி எம்பியா செலக்ட் பண்ணுவீங்க. ஃப்ளைட்ல ஏறுறப்ப ஏடிஎம்கே எம்பியா போவார், டெல்லியில இறங்குறப்ப எந்த கட்சியில இருப்பாருன்னு தெரியாது. வணக்கம் நண்பர்களே, இது ஒரு விளம்பரம். அதாவது எங்களை மாதிரி தேசியம் தெய்வம் பாதையில பயணிக்கிற தேசியவாத சிந்தனை உள்ள சேனல்ஸ் ஒரு 10-15 சேனல்ஸ் நாங்க ஒரு குழு மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த சேனல்ல உங்க நிறுவனத்தோட விளம்பரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஆதரவு கைகள் கிடைக்கும் நம்புறோம். நன்றி. வெங்கடேசனுக்கு பக்கத்துல இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார் சரவணன், ரெட்டல சின்னத்துல நிற்கிறார். நான் அதிமுகவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைஞ்சபட்ச தேர்தல் முடிகிற வரைக்குமாவது சரவணன் அதிமுக இருக்கணும். கட்சி மாறிடக் கூடாது. அவர் திடீர் திடீர்னு கட்சி மாறுற வல்லமை வாய்ந்தவர். திருப்புறம் 2021 மதுரை வடக்குல பிஜேபி வேட்பாளர், மதுரை பார்லிமெண்ட்ல அதிமுக வேட்பாளர். நீ நானு பேரக இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்குண்டடா. கரூர் வி செந்தில் பாலாஜி பிகாம். அம்மா, தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? திராவிடத்தின் நம்பிக்கை சுடர், ஓய்வறியாமல் உழைத்து இளைஞர்களின் நம்பிக்கை, இளைய சூரியன் கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகிறேன். பணங்காச கண்டு விட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி. 2026 எந்த கட்சி வேட்பாளர் இருப்பார் யாருக்குமே தெரியாது. இது கிராமத்துல இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க, என்னமோ பல அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல வேண்டாம். அன்பார்லிமெண்ட் தம்பி, அவர் தான் கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவங்க கூப்பிட்டாலும் போறீங்கன்னு ரூட்டா ரூட்டா பாவிப்பே நம்மள ரூட்டுட்டானே. அப்படி ஒரு ஆளு, அவரை நம்பி இங்க ஓட்டு போடுறவங்க பந்து பாவம் பரிதாபம் தான். ஏதோ 500,000 பணம் கொடுத்து ஓட்டு போடலாமே தவிர, இவர் நம்ம எம்பி எம்பியா செலக்ட் பண்ணுவீங்க. ஃபிளைட்ல ஏறுறப்ப ஏடிஎம்கே எம்பியா போவார், டெல்லியில இறங்குறப்ப எந்த கட்சியில இருப்பாருன்னு தெரியாது. வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்த ஒரு முகலாய மன்னன் அங்க இருந்த ராமர் ஆலயத்தை இடித்து விட்டு அவன் ஒரு கட்டிடம் கட்டினான், அதான் பிரச்சனையின் ஆரம்பம். 500 வருஷம் போர் நடந்தது, போராட்டம் நடந்தது, நீதிமன்றத்துல வழக்காக மாறியது. அதுல நீதிமன்றத்தினுடைய சுமூகமான தீர்ப்பை பெற்று இன்னைக்கு 500 வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கே மகத்தாக ராமர் ஆலயம் நிறுவியது நரேந்திர மோடி ஆட்சி நாள்தான். இப்படி வரிசையா ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய கொள்ளை நோய் கொரோனா வந்துச்சு, உலக நாடுகள் எழுதுனாங்க, இந்தியாவில்தான் 140 கோடி மக்கள், ரொம்ப அதிகமான மக்கள் தொகை. அப்ப இந்தியர்கள் கோடிக்கணக்கில் கொரோனாவால் மடிஞ்சு போவாங்க, செத்து போயிடுவாங்க.
இந்தியா நிலை குறைஞ்சு போகும். நிறைய நாடுகள் பேசினாங்க இந்தியாவில் ராகுல் காந்தியை இதை எப்படி கையாள போறேன்னு சொன்னாரு. ஒண்ணும் தெரியாத நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கொரோனாவை பத்தி பேசினாரு. துண்டு சிட்டப்பா சாம்பார் ஆப் எனக்கு. ஆனால் அந்த கொரோனாவையும் நாம் சந்திக்க முடியும். அமெரிக்காவை விட சீனாவை விட மிக குறைந்த உயிரிழப்போடு அந்த கொரோனாவை சந்தித்தோம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் எப்ப தடுப்பூசி அவங்க நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்களோ ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இந்தியாவிலும் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டு 140 கோடி மக்களை காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உலகம் எல்லாம் வியந்து பாக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, வல்லரசுன்னு சொல்ற சீனா உலகத்துக்கெல்லாம் நோயை கொடுத்து, வளர்ந்து வரும் இந்தியா உலகத்துக்கெல்லாம் மருந்தை கொடுத்தது அப்படிங்கிறத. When we say Mercedes or Leica cameras, we think of Germany. When we say Sony, it's Japan. England. Perfumes and elegant style, France. Fashion clothing, Ferrari, Lamborghini. Snake charmers, sadhus, kamas. For India, engineers, doctors, research scholars, space tech. Dear today. ரேஷன் நாளே மாநில அரசு கொடுக்கும், அரிசி கொடுக்கும், சீனி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனால் இப்ப 3-4 வருஷமா நம்ம என்ன பார்க்கிறோம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. இப்ப ரேஷன் நாளே மாநில அரசு இல்லைங்க, மத்திய அரசு கொடுக்கறது, நரேந்திர மோடி கொடுக்கும். நம்ம வீட்டில் நாம ரேஷன் அட்டையில வாங்குற ஒவ்வொரு கிலோ அரிசியும் நரேந்திர மோடி கொடுக்கிறார். நரேந்திர மோடி தான் அரிசி கொடுக்கிறார், பருப்பு கொடுக்கிறார்னா ஸ்டாலின் என்ன கொடுக்கிறார் அப்படி கேட்காதீங்க. அவர் ஸ்டிக்கர் ஓட்டுறார், அதுல தான் படத்தையும் தான் அப்பே படத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் ஸ்டாலின். கால மரணம், ஐயோ பயல என்னடாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போது இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மாந்தர் அஞ்சலி ஒட்டிக்கிட்டு ஏண்டா சகல பேரை பாத்தியாடா, புலிக்குட்டு பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாறியா. அப்படி ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாங்கமா இந்த 3 வருஷமா திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, முதல்ல 283 இடத்துல மோடி ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சாரு. 5 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தா இடம் குறையுது பொதுவாக எதார்த்தம். 20 இடம் கூடி 303 இடத்துல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாரு. திரும்ப 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்ப 10 வருஷம் ஆட்சி மொத்தத்துல. இப்ப என்ன சொல்றான் எல்லா பத்திரிகைகளும், 400 சீட்டு பிடிக்கும் பிஜேபி அப்படின்னு எழுதுறாங்க. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா தமிழ்நாட்டுல சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற ஒரு அரசியல் தலைவர் எடப்பாடி, அவர் எனக்கு பிஜேபி கூட்டணி வேணாம்னாரு. இனிமேல் நீங்க எப்பயும் முதலமைச்சர் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சிக்கு இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு, ஏழரசனி பிடிச்சிருச்சுன்னா அது எடப்பாடிக்கு தான். உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது, நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ, உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும், போ போ வந்துச்சு சாமி. 5 வருஷம் எம்பியா வெங்கடேசன் இருந்தாரு, அவர் வர்ற அன்னைக்கு கேளுங்க, 5 வருஷம் இருந்தீங்களா ஐயா என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. கீழடிக்கு போனா ஜோதிகாவை சூர்யாவை வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து ஒரு எம்பியோட வேலை சூர்யாவை ஜோதியா வச்சு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம். இன்னும் கொஞ்சம் கேட்டா உரிமைக்கு போறானே, அதுக்கு போறானே. இந்த மாதிரி பேசி 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 இந்த பகுதிக்கு எந்த விதமான பலன்களும் அல்ல. கம்யூனிசம் அடிந்துவிடும் என்று கொக்கரிக்கிற கார்ப்பரேட்டின் கைக்கூலி ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் தியாகம். போய் உட்காரிய, மைக்கு கிடைச்சா முழுங்கிடுவேனே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வாடியா, பிடைக்கு பிடைக்கலடி பிடைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.